ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பார்வதி தேவி தவம் புரிந்த பர்வதமலையில சுவாரஸ்யமான சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைலாயத்தில் வீற்றிருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம், பூமியில் பிறந்த மனிதர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அடைய சிறந்த தலம் ஏதும் உள்ளதான்னு கேட்டிருக்கிறாங்க. அதன்படி சிவபெருமான் கை காட்டிய மலையே பர்வதமலை. இதையடுத்து பார்வதி தேவி இந்த மலைக்கு வந்து தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறாங்க. பார்வதி தவம் புரிந்ததாலேயே இது பார்வதி மலை என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில பர்வதமலை என்றானதாக சொல்லியிருக்காங்க. இங்குள்ள அம்பாள் பிரம்மராம்பிகை என்ற பெயருடன் வீற்றிருக்கிறாங்க. இந்த மலையுடைய சிறப்பை பற்றி இப்போ நாம பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள கடலாடி என்ற இடத்திலிருந்துதான் தொடங்குகிறது பர்வதமலை. சுமார் 4500 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் செங்குத்தான பாறைகளின் உச்சியில கோவில் அமைந்திருக்கு. கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் தென்பகுதிக்கு வந்தபொழுது அவரது காலடிப்பட்ட முதல் இடம் இது என்று சொல்லப்படுறாங்க. ராமாயண காலத்துல அனுமன் சஞ்சீவி மலையை இழுத்து சென்றபோது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு பகுதியே இந்த பர்வதமலை என்ற நம்பிக்கையும் உள்ளது. இதற்கு சான்றாக இங்க ஏராளமான மூலிகை செடிகள் நிறைந்திருக்கு. கைலாய மலையில தரிசிக்க இயலாதவங்க இந்த மலையை தரிசித்து வழிபட்டாலே அந்த பலனை அடைந்துவிட முடியுமா? இந்த மலை உச்சிய அடைய செங்குத்தான பாறை மற்றும் பாறைகளால் ஆனபடி ஏணிப்படி கரடு முரடான பாதையின சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலை ஏற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு கதவுகளே கிடையாது. கோவிலுக்கு அர்ச்சகரும் இல்லை. இங்குள்ள பிரம்மராம்பிகை பேரழகுடன் வீற்றி இருப்பதை நாம காணலாம். மலை உச்சியில மிகப்பெரிய திரிசூலம் ஒன்று இருக்கு. மலையின் அடிவாரத்துல பச்சையம்மன் கோவில் இருக்கு. இதன் வெளிப்புறத்துல சப்த முனிகள் கம்பீரமாக எழுந்தருளி அம்பிகைய வழிபடுறாங்க. சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், ஆடி 18, கார்த்திகை தீபம் போன்றவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. இங்கு தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேக ஆராதனை செய்தால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பலன் கிடைக்குமா? பர்வத மலையில அமர்ந்து தியானம் செய்தால் அவர்களுக்கு அம்பிகை ஞானத்தை வழங்குவாங்களாம். இங்கு விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், நேயர் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்கு. பௌர்ணமி நாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.